பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். புன்னூர் கோவலன் சுவாமிகளின் பேட்டி நேற்றைக்கு பாதி அளவு தான் வெளியிட முடிந்தது. மீதி பேட்டியினை இப்போ நாம் பார்க்க போகிறோம். கோவலன் சுவாமிகளின் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுகிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், ஆல் பெல் எல்லா பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம். அது திட்டங்கள் இருக்குது ஐயா. பொருளாதாரத்தை எப்படி நிர்ணயிக்கப்பட்டதுக்கு மேலே அடைய முடியாது, அதை போல் அருளாதாரத்தை நிர்ணயிக்கப்பட்ட மேலே அடைய முடியாதுன்ற இறைவன் பேர்லேயும் பாட ஒரு என் நம்பிக்கை உடையாள் நான். எது நடக்க வேண்டுமோ அதை அவர் நடத்துவார். ஆகினால இப்போது வந்து இந்த சீரில் போய்கின்றிருக்குது. அது இறைவனுடைய சம்மதப்படி அது மேலும் மேலும் வந்து பெரிசா ஆவரத்தை வந்து வரவேற்கிறோம். சரி, மூணு வேளை சாப்பாடு போடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைத்தியம், வயசானவங்களுக்கு சிகிச்சை, அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு யோகா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நிறைவேறும் நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கட்டட வேலை முடிஞ்சு போச்சுன்னா யோகா செல்வி கொடுக்க சன்மார்க்கத்தில் நமக்கு அன்பர்கள் எதிர்பார்த்துட்டுருக்குறாங்க. ஏன்னாமா வந்து வைத்தியம் மாதத்தில் ஒரு தடவை பூசனை நீ செய்யறதுக்கு வடலூர் சன்மார்க்க அன்பர்கள் வைத்தியர்கள் எதிர்பார்த்துட்டுருக்குறாங்க. எல்லாருமே நமக்கு வந்து சன்மார்க்கத்திலையும் சமய மார்க்கத்திலையும் பழக்கம் இருக்கிறதுனால, 50 ஆண்டு கால ஆன்மீக அனுபவம் இருக்கிறதுனால, தமிழ்நாட்டில் எங்கே எடுத்தினாலும் நமக்கு அன்பர்கள் இருக்கிறதுனால அது செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க. இங்கே நம்மளுக்கு செயற்கை இயற்கை வந்து கூட இருந்து ஒத்துழைப்புக்கு ஆள் இல்லாததுனாலையும், நமக்கு பார்வை குறைஞ்சதுனாலையும், உடம்பு வலு குறைஞ்சதுனாலையும் அமைதியாக போயிட்டு இருக்கிற சந்தோஷம் ஐயா. இந்த காணொலியை பார்க்குற அன்பர்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்க்குறதுனால அந்த பார்க்குற நிறைய பேரில் நிறைய பேருக்கு இந்த சிந்தனைகள் இருக்கும், தர்ம சிந்தனை இருக்கும். அவங்க கட்டாயம் அவங்களுக்கு ஒரு ஆன்ம லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக நிச்சயமாக உங்களுக்கு இந்த உதவி ஏதாவது கட்டாயம் பண்ணுவாங்க. சரி, அதை பண்ணுவீங்க. நீங்கள் நினச்சபடியே அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் நீங்கள் கடைசியாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, அதில் பொதுமக்களுக்கு, அதில் மக்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி, ஏன் ஆன்மீகத்துக்கு வரணும், எதுக்கு மக்கள் இந்த பக்கம் திரும்பணுங்கிறத பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்கள் அறிந்து கொள்ளக்கூடியதே வந்து இம்மைக்கு மட்டும் வாழ்ந்து விட்டால் போகாது, நம் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு உயிருக்கு வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய கொள்கை. இதைத்தான் மகான்களும் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பிறவி எடுத்த நாம் மிருகமும் மனிதராக பிறப்பதுண்டு, மிருகமும் மனிதர்களாக பிறப்பதுண்டு. இந்த மனித பிறப்பு போனால் மீண்டும் மனித பிறப்பு வருமா என்பது சந்தேகம். பிறவிகள் என்பது உண்டா என்பது பிறருக்கு அது வந்து சந்தேகம் இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு தியானத்திலேயே நாங்கள் அத்தனை பிறவிகளையும் பார்க்குறோம். எந்தெந்த பாவங்கள் செய்தால் எந்தெந்த தண்டனை என்றதையும் நாங்கள் பார்க்குறோம். இறைவனுடைய பிரம்ம ரகசியம், சிவரகசியம், பரம ரகசியத்தையும் தியானத்தில் நாங்கள் பார்க்குறோம். இதை மறைக்காத பேசணும்னா அப்படி தான் பேசணும். எங்களுக்கு அந்த ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்களுடைய முற்பிறப்பி அனைத்தையும் எங்களுக்கு காட்டுறாரு இறைவன். நாங்கள் பார்க்குறோம். தினையளவு கூட ஒவ்வொரு மனிதனும் மனத்தால் வாக்கால் காயத்தால் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அது ஆகாய பேரீட்டில் பதிவாகி மறுபிறவி கொடுத்து அதுக்கு வட்டி போட்டு அந்த நன்மைக்கான நல்லதையும் கெட்டதுக்கான கெட்டதையும் அனுபவிக்க வைக்கிறார். இதில் மாற்றமே கிடையாது. கோடான கோடி அண்டங்களை படைத்து, சூரிய சந்திரங்களை படைத்து, சூரிய குடும்பங்களை படைத்து, நின்ற இடத்துல அந்த அண்டங்களையும் சூழ வச்சு ஆக்கிரை செய்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் அபாரமான வேலையெல்லாம் பார்க்குறார். அவரை ஏமாற்ற யாராலையுமே முடியாது. அப்படி ஏமாந்தத்தனமாக கடவுளிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறோம்னு திருமூலர் சொன்ன மாதிரி, கண்காணி இல்லைன்று கள்ளம் பழ செய்வார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கான், கண்காண எங்கும் கலந்திருந்தானே, கண்காண கண்டார் களை ஒழித்தாரேன்னு சொன்னார். படைத்த இறைவன் ஏமாந்தவன் சொல்லி இந்த உலகத்தில் ஆணவத்தினாலேயும் அதர்மத்தினாலேயும் அக்கிரம்பினாலேயும் பிற உயிர்களுக்கு தீம்பு செய்து, பிற உயிர்களை கொன்று தின்று, பிறருக்கு இடைஞ்சல் கொடுத்து வாழக்கூடிய மக்கள் கண்டிப்பாக நரகம் சென்றே தேரணும். நரகத்தில் அனுபவித்து திரும்ப பிறவி எடுத்து பல விதமான கஷ்டங்களை அனுபவித்தே தீரணுன்றத இறைவன் எங்களுக்கு தியானத்தில் காட்டுறார். தியானத்தில் நாங்கள் நரகத்தையும் பார்க்குறோம், சொர்க்கத்தையும் பார்க்குறோம். மறைக்காத சொல்கிறேன், இதுதான் உண்மை. அப்படி ஆணித்தரமாக நாங்கள் பார்க்கறதுனால எந்த அழிவு வந்தாலும் சரி, எது அழிஞ்சாலும் சரி, உண்மை தவறக்கூடாது, சத்தியம் தவறக்கூடாது, நீதி தவறக்கூடாது, தர்மம் தவறக்கூடாது. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நேசிக்கணும்.
எந்த ஒரு ஜீவாத்மாவுக்கும் நம்மால் இடைஞ்சல் வரக்கூடாது, பிற உயிர்களை கொன்று தின்று இந்த உடம்பை வளர்க்கவும் கூடாது அப்படின்றதுல உறுதியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து மக்களுக்கு அவரவர்களும் தெரிந்து பெறுவதற்கரிய ஆன்ம லாபத்தை பெற வேண்டும். மிருகங்கள் மாதிரி இந்த உலகத்தில் மட்டும் தின்னுட்டு பேரிட்டு இவரை அனுபவித்து பண்ணிட்டு செத்துட்டு போகிறதுல பெருசு கிடையாது. இந்த தூள சரீரம் அழிஞ்சிட்டா சூக்கும சரீரம் மேலுலகம் போய் சேரணும். இந்த சூக்கும சரீரம் போகும்போது நாங்கள் பார்க்குறோம் தியானத்தில், புண்ணியம் செய்தவர்களை, தர்மம் செய்தவர்களை, பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்தவர்களை தேவகுமாரர்கள் தேவ இசை முழங்க ஒளி உலகத்துக்கு அழைத்து செல்லுகிறார்கள். பாவம் செய்தவர்களை, அதர்மம் செய்தவர்களை, ஆணவத்தில் வாழ்ந்தவர்களை, தான் என்ற இருமாப்பில் வாழ்ந்தவர்களை, நல்லவர்களுக்கு துன்பம் கொடுத்தவர்களை இருளுலகத்திற்கு பூதகணங்கள் இழுத்துன்னு போகுது. இதை பார்க்குறோம். இப்படி தெரியாமல் இந்த மக்கள் அதர்மத்தை செய்து நரகத்துக்கு போகிறாங்களே, தானும் வீணாக போய் நாட்டையும் வீண் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக தான் அங்கங்கே அந்த காலத்திலேருந்து மகான்களை தோற்றி வைத்து மக்களுக்கு நல்லதை சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நல்ல வழி ஏற்படுத்துறதுக்கு இறைவன் வந்து அருளாளர்களை அனுப்புறார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒரே ஒரு லைன்ல இந்த பாக்குறவங்களுக்கு ஒரு லைன்ல என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு லைன்ல சொல்லணும், என்ன சொல்றீங்க? முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பிற உயிர்களுக்கு தீம்பு செய்யக்கூடாது. இறைவன் நம்மை படைத்த இறைவன் எப்போது நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறான்றத வந்து நம்ம ஒரு மனசாட்சியோட நேர்மையோட வாழ்ந்தால் அதுதான் வந்து இறை வழிபாடு, அதுதான் அருள் வழி, இறைவனை அடைவதற்கு வழி, ஒளி உலகம் சென்று அடையலாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் நினச்சபடி இந்த 2 வருஷத்துக்குள்ளால உங்களுக்கு என்ன நீங்கள் குறைஞ்சபட்சம் நினச்சிங்களோ அந்த எல்லா ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறும். நல்ல மனதுள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கட்டாயம் உங்களுக்கு தேவையான இந்த குறைந்தபட்ச உதவியை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அதை நான் நம்பி நீங்கள் வழிபடுற இறைவன் நிறைய நான் நம்பிக்கை வச்சு நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி. நல்லது ஐயா. ஓம் சங்கர் லிங்காயணம்.